ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நைட்டு நம்ம ஒரு சூப்பரான கதையை ஒன்று பார்க்க போகிறோம். அந்த கதை பார்த்திங்கன்னா தென்கச்சி கோசாமி அவரோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் நீங்கள் கேட்டிங்கன்னா சின்ன டிப்ஸ் கிடைக்கும். அது அப்படின்னா நம்மளுக்கு உண்மையிலே தப்பு இருக்கா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது அவர் அந்த டைமில் சொல்லியிருக்காரு. அது எப்படின்றது இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் தப்புன்னா என்ன, கொழுப்புனா என்ன மாறி இருக்கு அப்படின்றது வித்தியாசம் நல்லா தெரியும். நீங்கள் என்னன்னாக்கா எனக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது, பட் இருந்தாலும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கதையை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தந்தியை விட வேகமா போகக்கூடியது எது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். வதந்தின்னார் இன்னொருத்தர். அவர் அப்படி சொன்னதுல ஒன்னும் தப்பு இல்ல. வதந்தி வேகமா பரவறதுக்கு என்ன காரணம், ஒண்ணுக்கு ரெண்டா மிகைப்படுத்தி சொல்ற மனுஷ சுபாவம் ஒரு காரணம், சொல்றத அப்படியே நம்புறது இன்னொரு காரணம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னாரு வள்ளுவர். யாரு எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்ப கூடாது, அறிவு வேலை செய்யணும். அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முக்கியமான பொறுப்புல உள்ளவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப முக்கியமா தேவைப்படுகிற ஒரு தகுதி. ஒரு நாட்டுல ஒரு சாதாரண ஆள் ஒருத்தன் இருந்தான், அவங்கிட்ட ஒரு கழுதை இருந்தது, ரொம்ப பிரியமா வளர்த்தான், அவனுக்கு அது ரொம்ப நெருக்கமான நண்பன், வேற மனுஷங்க யாரும் கிடைக்கல போல இருக்குது. அந்த கழுதைக்கு கந்தர்வ சேனன் அப்படின்னு பேர் வச்சான். அந்த பேரை சொல்லிதான் அவன் அதை கூப்பிடுறது வழக்கம். அவ்வளவு பிரியமா வளர்த்த அந்த கழுதை ஒரு நாள் திடீர்னு செத்து போச்சு. எப்படி இருக்கும் அவனுக்கு, ரொம்ப சங்கடப்பட்டான், சாப்பிட கூட பிடிக்கல. அவனுக்கு முகத்தை வந்து மூணு வச்சுக்கிட்டு அவன் பாட்டு உட்காந்துருக்கிறான். அந்த நேரம் பார்த்து அவனுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் அந்த பக்கமா வந்தான். அவனை பார்த்தான், ஏண்டா அப்படி உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்டான். கந்தர்வ சேனை செத்து விட்டதா சொல்லி குளிங்கி குளிங்கி அழ ஆரம்பிச்சிட்டான் இவன். கந்தர்வ சேனன் யாருன்னு கேட்டான் இவன். இவன் அப்படி கேட்ட உடனே அவன் இன்னமும் சத்தம் போட்டு ஒவ்வொன்று கத்த ஆரம்பிச்சிட்டான். துக்கம் அதிகமாயிட்டது. அவன் அழற வேகத்தை பார்த்ததும் சரி, கந்தர்வ சேனன்ங்கிறது முக்கியமான ஒரு பெரிய மனுஷன் போல இருக்கு அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டான். நம்ம ஃப்ரெண்டோட துக்கத்தை நாமளும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சான். உடனே தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டான், மீசை எடுத்துட்டான், கருப்பு உடை போட்டுக்கிட்டான். கந்தர்வ சேனன் இறந்த செய்தி இப்படியே காத்து வாக்கில் பரவ ஆரம்பிச்சது ஊர் பூரா. ஊர்ல உள்ளவங்கெல்லாம் இந்த செய்தியை கேட்டதும் அவங்களும் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு துணி போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரே நாள்ல நகரம் பூராவும் துக்கத்துல ஆழ்ந்து போச்சு. எங்க பார்த்தாலும் மொட்டை தலை கருப்பு துணி. அந்த நாட்டு அமைச்சர் இதை பார்த்தார். ஜனங்கள்லாம் வருத்தமா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு சில பேரை கூப்பிட்டு விசாரிச்சார், என்ன விஷயம் அப்படின்னு. கந்தர்வ சேனன் செத்துட்டார், அதனாலதான் இப்படி துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னாங்க. அவராவது கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்துருக்கலாம்ல, கந்தர்வ சேனன்னு சொல்றீங்களே யார் அது அப்படின்னு விசாரிக்கலாம்ல. விசாரிக்கல, மக்கள் துயரத்துல நாமளும் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைச்சார். அவரும் உடனே மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு சட்டை போட்டு ஆரம்பிச்சிட்டார். அமைச்சர் இப்படி இருக்காருங்கிற செய்தி அரசருக்கு எட்டுச்சு. அவரு என்ன பண்ணாரு, அவரும் மொட்டை போட்டுக்கிட்டு தூக்கம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டார். அன்னைக்கு ராத்திரி ராஜா மொட்டை தலையோட அந்த புறத்துக்கு வர்றார், முகத்தை முன்னு வச்சுக்கிட்டு. ராணி பார்த்தாங்க, என்னங்க இது, என்ன விஷயம், உங்க துக்கத்துக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. ராஜா ரொம்ப கவலையோட, கந்தர்வ சேனன் செத்துட்டாராம், ஜனங்கள்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்க, அதனால நானும் அவங்களோட துக்கத்தில் பங்கெடுத்துக்கிறேன், ஒரு ராஜாவோட கடமை இல்லையா அது அப்படின்னார். அது சரி, கந்தர்வ சேனன் யாரு, உங்க அப்பாவா அண்ணனா, எதுக்காக தலையை மொட்டை அடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க ராணி. அதுக்கப்புறம் தான் ராஜா யோசிக்க ஆரம்பிச்சார், ஆமா அதுவும் சரிதானே, நாம என்னத்துக்கு அவசரப்பட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அமைச்சரை கூப்பிட்டார். அப்புறம் விவரம் கேட்டார், யாருங்க அது கந்தர்வ சேனன்ங்கிறது யாருன்னு கேட்டார். அவரும் அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சார். அவரு ஜனங்களை கூப்பிட்டு விசாரிச்சார். ஒவ்வொருத்தரா விசாரிச்சுக்கிட்டே கடைசியா அந்த ஆளுகிட்ட போய் சேர்ந்தாங்க. கந்தர்வ சேனன் யாருன்னு கேட்டாங்க, என்னோட கழுதைன்னாவ. ராஜாவும் மந்திரியும் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் சொல்றதையும் கண்ணை மூடிட்டு நம்ப ஆரம்பிச்சா கதை இப்படிதான் போய் முடியும். இந்த காலத்துல எல்லாம் சில பேர் சொல்ற விஷயம் கப்சா மாதிரி இருக்கும், ரீல் விடுறாரு அப்படின்னு நினைப்போம், ஆனா அதுலயும் உண்மை இருக்கும். ஒருத்தர் ரொம்ப பெருமையா சொன்னார், சார் 10 பேர் ஒரே குடையில வந்தோம் சார், ஒரு சொட்டு தண்ணி கூட எங்க யார் மேலேயும் படல சார் அப்படின்னார். 10 பேர் ஒரே குடையில வந்திருக்கிறாங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட மேல படலையாம், பெருமையா சொன்னார். அது எப்படிங்கன்னு கேட்டோம். அவர் சொல்றாரு, ஏன்னா அப்ப மழையே பெய்யல சார் அப்படின்னா. வாயில கொழுப்பு இருந்தாலும் பரவாயில்ல சார், எப்படியாவது ஒரு வழியா சமாளிச்சுக்கலாம், ஆனா வயத்துல மட்டும் கொழுப்பு இருக்கக்கூடாது சார், அப்படி இருந்தா அதா அலட்சியமாவும் விட்டுறக்கூடாது சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார்.
அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசி பல விவரங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தொந்தி கிடையாது சார், வேணும்னா என் வயத்தை அழுத்தி பாருங்கள், கல் மாதிரி இருக்கும்பாங்க. வயிறு கல் மாதிரி இருந்தால் உள்ள கொழுப்பு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. வயிற்று தசைக்கு அடியில் உள்ள கொழுப்பு சில வாத்தியங்களில் இருக்குமே நரம்பு, அது மாதிரி டைட்டாக இழுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் தொட்டு பார்த்தா கல் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் தொந்தி தொந்தி தான். வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது சங்கடம்தான். அதனால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும், இதய நோய்கள், நீரிழிவு, ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக்கு இது மாதிரி ரிஸ்க்லாம் அதிகமாகும். ஒருத்தர் ஒல்லியாக இருக்கலாம், உடம்பு எடை வந்து அதிகப்படியாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அவர் உடம்புல வந்து மற்ற பகுதியை விட வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். நாம் தான் ஒல்லியாக இருக்கிறோமே, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரி, நம்ம வயிறு இருக்க வேண்டிய அளவை விட அதிகமாக இருக்குதா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில வழி இருக்குது. முதல்ல நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து நில்லுங்க. உங்கள் பார்வையை மட்டும் கீழே தாழ்த்தி கால் விரலை கவனிங்க. விரல் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா உங்கள் வயிறு வந்து நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். கால் விரல் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னா உங்களுக்கு வயிறு பெருசு தான். இன்னொரு வழி இருக்குது, அது என்ன தெரியுமா? ஒரு தரையில் நீட்டாக படுத்துடணும். 1 மீட்டர் நீளம் உள்ள அளவுகோல் ஒன்று எடுத்துக்கோங்க. கழுத்து எலும்பில் ஒரு பக்கத்தையும் இடுப்பில் வந்து ஒரு பக்கத்தையும் வைங்க. பக்கவாட்டில் வைங்க, அதாவது படுக்கவாட்டில். அது நடுப்பகுதி வயத்தில் வந்து முட்டி தராசு மாதிரி ஆடுதா அப்படின்னா உங்கள் வயிறு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஒரு அளவுகோல் வச்சுருக்கிறாங்க. மருத்துவ அறிவியல் ரீதியாக உங்களுக்கு தொந்தி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. உங்கள் இடுப்பில் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, இடுப்பில் ஒரு அளவு எடுக்கணும், சுற்றளவு. இடுப்புக்கு கீழே ஹிப்புன்னு சொல்கிறோம்ல, அங்கே ஒரு அளவு எடுக்கணும், அதிகபட்ச சுற்றளவு எடுக்கணும். அந்த அளவை இந்த அளவால் வகுக்கணும். அதாவது உங்கள் வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஹிப்பு மெஷர்மெண்ட்டால் வகுக்கணும். இந்த விகிதம், அதாவது வெய்ஸ்ட் ஹிப்பு ரேஷியோ, ஆண்களுக்கு வந்து 0.95 மேலே போகக்கூடாது, பெண்களுக்கு வந்து 0.85 மேலே போகக்கூடாது. அப்படி போயிட்டுதுன்னா வயிறு பெருத்திருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து டாக்டர்கள் கண்டுபிடிக்கிற ஒரு விதம். சரி, இந்த தொந்தியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், பட்டினி கிடக்கலாமா அப்படின்னா அது தேவையில்லை. ஆனால் கலோரி அளவை குறைக்கணும். அது எப்படி? கொழுப்பு ஆகாரத்தை குறைக்கணும். இப்போ கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் 1 கிராமுக்கு சுமாராக 4 கலோரி கொடுக்கும். ஆனால் கொழுப்பு வந்து 1 கிராமுக்கு 9 கலோரி கொடுக்கும். அதனால் ஒரே அளவுள்ள ஆகாரங்களில் கூட கலோரி வித்தியாசம் இருக்குது. கலோரி அளவு குறைச்சலாக கொடுக்கக்கூடிய ஆகாரம் சாப்பிடணும். இப்போ தொந்தியை குறைக்கிறதுக்கு கடுமையான உடற்பயிற்சி தேவையா அப்படின்னு கேட்டால் அதுவும் தேவையில்லையா. ஆகாரத்தில் கொழுப்பை குறைச்சாவே போதும், மற்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு லேசான உடற்பயிற்சியே போதும். வயத்தை குறைக்கிறேன்னு சொல்லி சில பேர் உட்காந்து எழுந்திருப்பாங்க, அதுவும் தேவையில்லையா. அப்படிலாம் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டியதில்லை. வயத்தை குறைக்கிறதுக்கு அதெல்லாம் உதவுறதில்லை அப்படின்னு அது சம்பந்தமான நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்போ இது சம்பந்தமாக 1984 ஒரு சோதனையே பண்ணி பார்த்துருக்குறாங்க. 1 நாளைக்கு 185 தடவை உட்காந்து எழுந்திருக்கிறது. இது மாதிரி 27 நாள் பயிற்சி பண்ணிவிட்டு பார்த்தாங்களாம், வயிற்று கொழுப்பில் எந்த மாறுதலும் இல்லையா. அதனால் உட்காந்து எழுந்திருக்கிற வேலையெல்லாம் தேவையில்லை. தொந்தியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க தோற்றத்தை அழகாக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆரோக்கியமான நீண்ட வாழ்வுக்கும் அவங்க அஸ்திவாரம் போடுறாங்கன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் வந்தார், சார் எனக்கு தொந்தி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னார். சரி, நான் கண்டுபிடிக்கிறேன், இப்படி தரையில் காலை நீட்டி ஸ்ட்ரைட்டாக படுங்க அப்படின்னோம். சரின்னு படுத்துட்டார். இப்போ உங்கள் கண்ணை திருப்பி கால் கட்டை விரலை பாருங்கள், கட்டை விரல் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். தெரியுது சார்னார். நீங்கள் தெரியுதுன்னு சொல்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு. அதோ தெரிகிற அந்த கட்டை விரல் நுனியில் 1 ஈ கூட உட்காந்துருக்குது பாருங்கள் சார் அப்படின்னார். அப்படின்னா நீங்கள் பார்க்கறது கட்டை விரல் இல்லை சார், உங்கள் மூக்கு நுனி, அங்கே தான் இப்போ ஈ உட்காந்துருக்குது அப்படின்னோம். ஒருத்தர் வேகமாக நடந்து போகிறார், கடைத்தெருவில் ஒரு ஸ்வீட்டு கடையை பார்க்குறாரு. உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிற்கிறார். ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்லாமேன்னு மனசு சொல்லுது. டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்கிறார், உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் அது வேணாம்னு சொல்லுது அறிவு. இவர் மனசு சொல்கிறத கேட்கல, அறிவு சொல்கிறபடி கேட்குறார். அதனால் மறுபடியும் வேகமாக அங்கேருந்து நடந்து போயிடுறார். அவர் நல்ல மனுஷன்,
மனுஷனுக்கு அறிவும் இருக்குது, உணர்ச்சியும் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அறிவு வசத்தில் நாம் இருக்கணும். அப்போ தான் நாம் நல்லபடியாக வாழ முடியும், இல்லைன்னா அவஸ்தை தான். மகாபாரதத்தில் சந்தனம்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான். அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறான். அதாவது ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். இவனுடைய மனசு அவகிட்ட போயிடுது. அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அந்த பொண்ணு சரின்னு சம்மதிக்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனை போடுறான். அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். சரி, அவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? இது மாதிரி நான் உங்கள் மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்கள் என்னை ஏன்னு கேட்கக்கூடாது. நான் செய்கிற காரியத்தை தடுக்கவும் கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சால் அடுத்த கணமே நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன். இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை. சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா? இதை அறிவுபூர்வமாக யோசிச்சிருந்தா இதுக்கு கட்டுப்பட்டுருக்க மாட்டான். இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசத்தில் இருந்தான். அதனால் நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதனால் என்னாச்சு? 7 பச்சை இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவள் கங்கையில் தூக்கி எறிஞ்சு கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒன்று முன்னாடி ஒன்றா பார்க்க வேண்டியதாக போச்சு. கடைசியில் 8வது குழந்தை பிறந்ததுன்னா அவனுடைய அறிவு மேலோங்குது. அந்த கொடிய செயலை தடுத்து நிறுத்துறான். அந்த 8வது குழந்தை தான் பின்னாடி பீஷ்மர் ஆகிறார். ஒரு பக்தி பிரசங்கத்தில் ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார். அது என்னன்னா, சந்துனு மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் அகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்தில் வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க, பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார். மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணுங்கிறது சரிதான். ஆனால் அந்த அறிவை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது முக்கியம். ஒருத்தர் சொன்னார், சார் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணம், அதுக்கு நான் போக முடியலேன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். அதுக்காக கவலைப்படாதீங்க சார், ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படி சார் முடியும்னார் அவர். நான் தானே சார் கல்யாணம் மாப்பிள்ள அப்படிங்கிறார் அந்த ஆள். ஒரு மனுஷனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொன்னால் அவன் நம்மக்கிட்ட ஏதோ அம்புக்கு வர்றான்னு அர்த்தம். ஒரு நாயை பார்த்து யாரும் என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா நாய் வாலாட்டுனா அது நம்மக்கிட்ட தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். ஒரு நாய் தன்னுடைய வாலை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து பதட்டத்தில் கூட இருக்கலாம். நாய் நட்பாக இருந்தாலும் வாலாட்டும், ஆத்திரத்தில் இருந்தாலும் வாலாட்டும், கோபத்தில் இருந்தாலும் வாலாட்டும், குழப்பத்தில் இருந்தாலும் வாலாட்டும், மகிழ்ச்சியாக இருந்தால் கூட அது வாலாட்டும். அதை நாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட போய் மாட்டிக்கக்கூடாது. நாயை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதுக்கிட்ட கடி வாங்கிட்டு வந்து நிற்கிறது உண்டு. நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எப்போவுமே நாய்கள் திடீர்னு வந்து கடிச்சு விடுறதில்ல, கடிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டும். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே புதுசாக ஒரு நாயை பார்க்குறீங்க, உடனே அதுக்கிட்ட போய் குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே அது தலையில் தட்டுறீங்க, இது ரொம்ப தப்பான். ஒரு நாய் இன்னொரு நாயை நேருக்கு நேர் பார்த்து பல்ல காட்டினா அது தன்னுடைய தன்முனைப்பை காட்டுதுன்னு அர்த்தமா, உன்னை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அது மாதிரி கிட்ட போய் சிரிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல்ல காட்டினா உங்களையும் எதிரியாக நினச்சிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தலையில் தட்டுனா நாய்க்கு பிடிக்காது, அது வந்து தன்னை அடக்கிறதாகவும் அச்சுறுத்துறதாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கும். சரி, அப்படின்னா புதுசாக ஒரு இடத்துல அல்லது வீட்டில் நாய்க்குட்டியை பார்த்தா என்ன பண்ணுறது? நீங்கள் சும்மா இருங்க, அதுவாக கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கனிவாக பேசுங்க. கண்ணம் மார்பு தோல் இங்கெல்லாம் தட்டலாம், தப்பு இல்லையா? தலையில் தான் தட்டப்படாதான். ஒரு நாய் வந்து உங்களை நோக்கி ஓடி வருது, நீங்களும் ஓடுனா அது துரத்த ஆரம்பிச்சிடும். அசையாமல் சில மாதிரி நின்றுடுங்க, அது கிட்ட வராது, அதுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும். ஒரு தெருவில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ சில நாய்கள் அங்கே ஓடி வருது, எல்லாரும் ஓடினாங்க. அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் கால் தடிக்க கீழே விழுந்துட்டான். என்னாச்சு தெரியுமா? துரத்திக்கிட்டு வந்த நாய்கள்லாம் கீழே விழுந்தவனை ஒன்றும் செய்யலை, அவங்ககிட்டே போகல, ஓடிக்கிட்டு இருந்தாங்கள்ல பசங்க, அவங்கள துரத்திக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடிச்சான். அதுதான் நாய்களுடைய சுபாவம். ஒரு நாய் நம்மளை நேருக்கு நேர் முறைச்சி பார்க்குதுன்னு வச்சுங்க, நாமளும் அதை முறைச்சி பார்க்கக்கூடாது, நாம் வேறு பக்கம் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நாய் வந்து கோபமாக இருந்ததுன்னா அதோடய வால் வந்து உறுதியாக நேராக நிற்கும். ஒரு நாய் பணிந்து போனால் அல்லது பயந்து போனால் அது தன்னோட வாலை காலுக்கு நடுவில் வச்சுக்கும்.
ஒரு நாய் நம்மளை பார்த்து பயந்து நிற்குதுன்னு வச்சுங்க, அதனால் நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. உங்களை பார்த்துட்டு ஒரு நாய் ஒடுங்குச்சுன்னா நீங்கள் விலகி போயிடணும் அப்படின்னு அது நினைக்கிது. நிறைய பேர் பயந்து போன நாயால் கடிபடுறாங்க. இவன் நம்மளை விட பெரிய ஆள், மாட்டிக்கிட்டோம், வேறு வழி இல்லை அப்படிங்கிற நினப்பில் தான் நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்குதான். இதே மாதிரி சங்கிலியால் கட்டி போடப்பட்டிருக்கிற நாயும் ஆபத்தானது தான். தொடர்ந்து கட்டி போட்டிருந்தா காலப்போக்கில் அது ஒரு மாதிரி ஆகிடும். நாய் வந்து குழந்தைகளை கடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை. அதனால் சின்ன குழந்தைகளை தனியாக நாயோட விளையாட விடக்கூடாது. ஆகக்கூடி நாயை பற்றி நிறைய விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார். அவசியம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லிவிட்டார். அதை மீற முடியல இவரால், சரின்னு உட்காந்துட்டார். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட ஆரம்பித்தார். அவங்க வீட்டில் கட்டி போட்டிருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிட்றத முறைச்சி பார்த்துது. ஏன் இப்படி என்ன இது முறைச்சி பார்க்குது உங்கள் வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அதுக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கவங்க, தன்னோட தட்டில் யார் சாப்பிட்டாலும் அது அப்படி தான் முறைச்சி பார்க்கும் அப்படின்னாரா அவர். ஆரம்ப காலத்தில் ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான். அது வேடிக்கையான குரு, வேடிக்கையான சீடன். ஒரு ஆசிரமம், ஒரு நாள் ஒருத்தன் அவசரமாக அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரித்தார் குரு. உங்கள் சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானா அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார், அடிச்சியா இந்த ஆளை அப்படின்னு கேட்டாரான். ஆமான் இருக்கான் சீடன். ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாரான். இந்த ஆள் உங்களை பற்றி மட்டமாக பேசிவிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அடிச்சுட்டேன்ருக்கான். அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்டாரான். உன்னுடைய குருநாதர் இப்போல்லாம் அர்த்தமில்லாமல் பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனால தான் அடிச்சுட்டேன் அப்படின்னு நானான். அதுக்காகவா அடித்தே அப்படின்னாரான். நான் அதுக்காக அடிக்கலை குருவே, இப்பெல்லாம் நீங்கள் அர்த்தம் இல்லாமல் பேசுகிறதாக அவன் சொல்கிறான் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் அர்த்தத்தோடு பேசினதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனால தான் அடித்தேன் அப்படின்னு நானா. ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார், அவரை சுற்றி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார். அவங்களும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் வேகமாக அங்கே வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்கறது உதவி, ஆனால் குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்குது, அதட்டி கேட்கறது மாதிரி இருக்குது. இதை கேட்டது அந்த பெரியவர் ஆத்திரப்படலை, ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க. இதை பெரியவர் கவனித்தார், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார், அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். ஆ அப்படின்னு அலட்சியமாக அவர் சொல்கிறார். நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. குரலில் வந்து கடுமை குறையில. சுற்றி இருந்தவங்களால் இதை பொறுத்துக்க முடியல, கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பித்தாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார், வீட்டுக்கு போனார். அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்போ திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேன்னா அப்படின்னார். அவர் முகம் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டையும் வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னாரு. மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார், ஒருத்தன் ரொம்ப ஆசையாக ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து கயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதை துரத்திக்கிட்டு ஓடினாங்க. ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான். நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க, அதோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியும், அதை சுலபமாக என்னோடய வழிக்கு கொண்டுகிட்டு வந்துட முடியும், நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்கோ அப்படின்னா எல்லாரும் விலகி போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா, கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான், அவ்வளவுதான். அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது. செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான், முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்கிறார்.
ஒட்டகத்தை மட்டும் இல்லை, சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகிதான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துகிறது உண்டு, அப்புறம் அடங்கி போகிறதும் உண்டு. ஒரு குடும்ப தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார், பக்கத்தில் இருந்தவங்கலாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க, அவர் ஓயிறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க, நீங்கள் எல்லாம் விலகி போயிடுங்க, அவர் சுபாவம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லோரும் போயிட்டாங்க. சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க, அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார், ரொம்ப சாதுவாக. ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்டினி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா. உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள். அதை விட்டுட்டு உட்காந்த இடத்துல இருந்துக்கிட்டே உயர போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. பல பேர் அப்படி தான் கற்பனை பண்ணுறாங்க. அந்த கற்பனையிலேயே பாதி வாழ்க்கை ஓடி போடுது. உழைப்புங்கிற வழியையும் நேர்மைங்கிற வழியையும் ஒதுக்கிவிட்டு குறுக்கு வழியில் ஓட நினைக்கிறவங்க குப்புற விழுந்துடுறாங்க. எந்த தொழிலை நாம் செய்தாலும் சரி, அந்த தொழிலுக்குரிய பெருமையை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதில் ஈடுபடணும். அப்படி இல்லாமல் என்ன சார் போகப்போகுது, இந்த தொழிலை மனுஷன் செய்வானா அப்படி புலம்பிக்கிட்டே இந்த தொழிலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நம்மளில் பல பேர் உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி சொல்கிறது எதுக்காக, அந்த அளவுக்கு அதில் ஒரு ஈடுபாடு வேணுங்கிறதுக்காக தான். ஒரு பெரிய மலைப்பகுதி, அந்த மலை அடிவாரத்தில் ஒரு சிற்பி உட்காந்து ஒரு சிலையை வடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கையில் ஒரு சின்ன உளியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கருங்கல் பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுங்கிறது அவ்வளோ உன்னதமான ஒரு தொழிலா, எல்லாராலையும் முடியுமாது. அப்படி இருந்தும் அந்த சிற்பிக்கு மன நிறைவு இல்லை. அவன் நினைக்கிறான், இந்த கடுமையான வெயிலில் உட்காந்து வேலை செய்கிறது எவ்வளவு கஷ்டம், நாம் ஒரு சிற்பியாக இருக்கிறதுனால தானே சூரியன் கடுமையான வெப்ப கதிர்களை நம்ம மேலே வீசுகிறான், நாமளே அந்த சூரியனாக இருந்துட்டா இந்த கஷ்டம் இருக்காதே, நம்மளை கஷ்டப்படுத்துறவன் நம்மளை விட வலிமை உள்ளவன், அதனால நாம் அவனாக மாறி விடுறது தான் நல்லது அப்படின்னு அந்த சிற்பி யோசனை பண்ணான். அவன் எண்ணம் உடனே நிறைவேறிட்டுது. இயற்கைங்கிற மாபெரும் சக்தி அவனை ஒரு சூரியனாக மாற்றி விட்டுது. சிற்பி இப்போ ஒரு சூரியனாக மாறினான். இனிமேல் இந்த உலகத்தில் நம்மளை விட வலிமை உள்ளவன் வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கலை. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் ஆகாயத்தில் கரிய மழை மேகங்கள் அப்படியே சூழ்ந்து வந்தது. சூழ்ந்து வந்த மேகங்கள் சூரியனை மறைக்க ஆரம்பிச்சுது. இப்போ சூரியனாக இருந்த அந்த சிற்பி நினச்சி பார்க்குறான், என்ன இது, என்னையே இந்த மேகம் மூடி மறைக்குதுன்னா அது என்னை விட பெரிய ஆளாக தான் இருக்கணும், அதனால் இனிமேல் நாம் சூரியனாக இருக்கக்கூடாது, நாம் மேகமாக தான் இருக்கணும், அதுதான் கௌரவம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போவும் பாருங்கள், இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சுது. சூரியனாக இருந்த சிற்பி மேகமாக மாறினான். வான வீதியில் அப்படி உல்லாசமாக வர ஆரம்பித்தான். அந்த உல்லாசமும் அதிக நேரம் நீடிக்கலை. எதிரில் பார்த்தா பிரம்மாண்டமான மலைகள் வழியை அடைச்சிக்கிட்டு நிற்கிது. வேகமாக வந்த மேகம் மலையில் மோதிக்கிட்டுது. அந்த மலையை தாண்டி அப்பால் செல்ல முடியல. இப்போ அந்த மேகம் நினைக்குது, நாம் எந்த தடையும் இல்லாமல் அந்தரத்தில் மிதந்து வர்றோம், நம்மையே போக விடாமல் தடுக்குதுன்னா அந்த மலைக்கு எப்பேற்பட்ட வலிமை இருக்கணும், இனிமேலும் நாம் வந்து மேகமாக இருந்து பிரயோஜனம் இல்லை, இருந்தால் மலையாக இருக்கணும், அதுதான் பெருமை அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தான். இப்பவும் பாருங்கள், இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சுது. மேகமாக இருந்த சிற்பி மலையாக மாறினான். பெரிய மலை பூமிக்கும் வானத்துக்குமா நின்றுக்கிட்டு இருக்கு. இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினச்சிது அந்த மலை. இப்படி நினச்சிக்கிட்டு இருந்த வேளையில் அந்த மலையோட காலடியில் அடிவாரத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி அந்த மலை மெதுவாக குனிஞ்சு பார்த்து தான் பார்த்தா, அங்கே ஒரு மனுஷன் தன்னுடைய கையில் உளியை வச்சுக்கிட்டு மலையை கொத்திக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ அந்த மலை நினச்சிதான், மலையையே ஒருத்தன் உடைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட வலிமை உள்ளவனாக இருக்கணும், இனிமேலும் மலையாக இருந்து பிரயோஜனம் இல்லை, மனுஷனாக மாறணும், அதுதான் சரி அப்படின்னு நினச்சிதான். அந்த வினாடியே அந்த மலை வந்து ஒரு மனுஷனாக மாறிச்சு. அவன் கையில் ஒரு உளி, பழையபடியே ஒரு கருங்கல் பாறையை கொத்த ஆரம்பித்தான் அந்த ஆள், பழைய நிலைமைக்கு வந்துட்டான். இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தன்னுடைய உண்மையான பலம் என்னங்கிறது தெரியாமலே தாவி தாவி தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன் அப்படிங்கிறது தான். இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கணும். நாம் அதுவாக மாறணும்னு நினைக்கிறது தப்பு, நாம் நாமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மை, அதுதான் சரி.
அந்த சிற்பி என்னன்னோ கற்பனை பண்ணி கடைசியில மறுபடியும் சிற்பியாகவே வந்து சேர்ந்தான் பாருங்க. அதனால நம்முடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டோம்னா வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி நிச்சயம். சில பேரை இப்படி சொல்றது உண்டு, அடுத்தவங்களை அனுசரிச்சு நடந்துக்க தெரியல, அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க. சக மனிதர்களோட எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்றைக்கி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். வார்த்தைகளை வந்து கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது. எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம், பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சுருக்கிறோங்கிறதும் முக்கியம். அன்பாக பேசினாலும் நல்லாயிருக்கும், அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோல் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது, கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறோம்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும். நாம் சொல்கிறத கேட்டுட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. எப்பவும் உற்சாகமாக இருக்கணும், முகம் அலர்ச்சியாக இருக்கணும். மனுஷன் இருந்தால் வருத்தம் கவலை ஏமாற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் மனசில் இருக்கட்டும். அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம முகத்தில் இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசினாலும் வெளிப்படையாக பேசணும், திறந்த மனசோடு பேசணும், மூடி மறைச்சி முன்னு மூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை, ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, அந்த நல்ல குணங்களே நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும், அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பற்றி அவசியம் இல்லாமல் நாம் பேச வேண்டியதில்லை. உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா, அப்படி அவங்க பேசுகிறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுடலாம், அது தானாக போயிடும். ஒரு நாலஞ்சு பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. தமாஷா பேசலாம், ஆனால் அவங்க தமாஷை வந்து அடுத்தவங்களை வந்து கேலி பண்ணுறதா இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அது தேவையில்லை. உங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும், பாராட்டு தானாக அவங்கள தேடிட்டு வரும். இன்னொரு மனுஷனுடைய மனசில் கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம் இந்த குணத்தையெல்லாம் நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த குறிப்புகளை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும், அது முக்கியம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்ன தெரியுமா, இதை கேளுங்க. ஒருத்தர் வந்தார், சார் அடுத்தவங்க தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அன்பாக பேசணும்னு சொன்னீங்க, அப்படி தான் பேசினேன், அவர் முதுக கூட தட்டி கொடுத்தேன், என் வேலை போயிட்டுது சார், வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னார். யாருக்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம். என் முதலாளிகிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமாக. ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிக்கிட்டு புறப்பட்டான். ஊரை விட்டு வெளியில் போனான். போகிற வழியில் ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார். அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை, எங்கே கிடைப்பார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிந்து பார்த்தார். தம்பி, அது ரொம்ப சுலபம், அவர் வயசானவராக இருப்பார், என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும், அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா, எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான், காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான், பல வருஷங்கள் தேடினான், அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது. கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார்.
யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாரில்ல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது. அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீங்கன்றிருக்கான், 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது, அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்ருக்கும்படி ஆகிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம், நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கல, காரணம் அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டுது. அப்போது 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற, அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது, அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான், எதிரில் நின்னா ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார், நான் தயாராக இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாகவே ஆயிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார், டேய், நீ 100க்கு 10 மார்க் தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனா ஆகிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னானா. இவர் கேட்டிருக்கார், என்ன செய்ய போகிறேன்னு, வேறு என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னானா. வெளியில் வந்து விளையாடுறது வழக்கம். மரத்துக்கு அந்த பையன் பேரில் ஒரு பாசம் உண்டாக ஆரம்பிச்சுட்டுது. பையன் அந்த மரத்தில் உள்ள பூக்களை பறிக்கணும், பழங்களை பறிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காகவே அந்த மரம் தன்னோட கிளைகளை வளைச்சி அவனுக்கு எட்டுற அளவுக்கு தலையை சாய்ச்சி கொடுக்குது. பையன் வந்து பூக்களை பறிக்கிறான், மரம் சந்தோஷப்படுது. மரம் வந்து அன்பின் அடையாளம், அதனால் அது கொடுக்கறதுல சந்தோஷப்படுது. மனிதன் வந்து ஆணவத்தின் அடையாளம், அதனால் இவன் பறிக்கிறதுல சந்தோஷப்படுறான். பையன் வளர்ந்தான், அந்த மரத்தின் மடியிலேயே படுத்து தூங்கினான், பூக்களை பறித்து மலர் கிரீடம் பண்ணி தலையில் சூடிக்கிட்டான், பழங்களை பறித்தான் சாப்பிட்டான். அதை பார்த்து அந்த மரம் சந்தோஷப்பட்டுது. கொஞ்ச நாளாச்சு, பையன் இன்னும் கொஞ்சம் பெரியவனானான், அந்த மரத்து மேலே ஏறி கிளையில் உட்காந்துக்கிட்டு ஊஞ்சலாட ஆரம்பித்தான். அவனுக்கு சௌகரியத்தை கொடுக்கறதுல மரத்துக்கு ஆனந்தம், மரத்துக்கு அசௌகரியத்தை கொடுக்கறதுல அவனுக்கு ஆனந்தம். இது அன்புக்கும் ஆணவத்துக்கும் உள்ள வித்தியாசம். பையன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தான், அவனுக்கு கடமை லட்சியம் எல்லாம் வந்து சேர்ந்தது, படித்து பரீட்சை எழுதி பாஸ் ஆக வேண்டியிருந்தது, அதனால் மரத்துக்கிட்ட வர்றதில்லை அவன். ஆனால் மரம் இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இவன் உலக விஷயங்களில் மூழ்கிட்டான். தற்செயலாக ஒரு நாள் அந்த பக்கமாக போனான், மரம் அவனை பார்த்துது, மறந்துட்டியா என்ன, நான் உன்னை பார்க்கணும்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னுது. இவன் பார்த்தான், நீ என்ன வச்சிருக்கிற, நான் உங்ககிட்ட ஏன் வரணும், உங்ககிட்ட பணம் இருக்குதா சொல்லி வர்றேன், ஏன்னா நான் இப்போ பணத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உனக்கு பணம் தானே வேணும், என்னுடைய பழங்களை பறிச்சிக்கோ, அதையெல்லாம் விற்பனை பண்ணு, பணம் கிடைக்கும் அப்படின்னுது அந்த மரம். உடனே இவன் மரத்தில் ஏறினான், பழங்களை பறித்தான், பழுக்காத காய்களையும் சேர்த்து பறித்தான். தன்னோட கிளை கொம்புகள் உடஞ்சா கூட அதுக்காக அந்த மரம் வந்து கவலைப்படலை, சந்தோஷப்பட்டுது. இவன் பழங்களை பொறுக்கிட்டு அந்த மரத்துக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பக்கமே திரும்பலை, பணம் சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருந்தான். மரத்துக்கு மறுபடியும் வருத்தம், அவன் வரலையேன்னு. பல வருஷம் கழித்து அவன் வந்தான், வா மகனே, என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கொண்டுது அந்த மரம், நான் என்ன இன்னமும் சின்ன பிள்ளையா உன்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு அப்படின்னாவே. நான் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறேன், அதுக்கு உன்னால் உதவ முடியுமா அப்படின்னா. என்னுடைய கிளைகளை வெட்டிக்கோ அப்படின்னு மரம். கொஞ்சம் நேரத்தில் மரத்தை அப்படியே மொட்டை அடிச்சுட்டான். மறுபடியும் கொஞ்ச காலம் கழிச்சு அந்த மனுஷன் வயசாகி ரொம்ப கிழவனாக போட்டான். அதுக்கப்புறம் வந்தான், நான் தூர தேசங்களுக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு படகு தேவை, அதுக்கு நீ உதவி செய்ய முடியுமான்னா. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, என்னுடைய அடிமரத்தை வெட்டிக்கோன்னு அந்த மரம். அவன் வெட்டினான், படகு செஞ்சான், போயிட்டான். இனிமேல் திரும்பி வருவானோ மாட்டானோ அது தெரியாது, ஆனால் இந்த அடிமரம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இது அன்பின் அடையாளம், அவன் ஆணவத்தின் அடையாளம்.
அன்பு வந்து கொடுக்கறதுக்கு தான் ஆசைப்படும், ஆணவம் வாங்கிறதுக்கு தான் ஆசைப்படும். இப்படி ஒரு கதையை ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார். அதை வந்து நாம் சிந்திச்சு பார்க்கணும். 1944 ஒரு நாள் முரார்ஜி தேசாய் எரவாடா சிறையில் இருந்தார். காவல்துறை உயர் அதிகாரி ஒருத்தர் வர்றார். முரார்ஜி தேசாய சிறை அதிகாரி அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போறார். சிறை அதிகாரி ஒரு தகவலை சொல்றார், உங்க நண்பர் மங்கள்தாஸ் பக்வாசா அப்படிங்கிறவர் நாசிக் சிறையில அடைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அவரை சிறையிலிருந்து பம்பாயில உள்ள ஹரிகிருஷ்ணன் தாஸ் மருத்துவமனைக்கு கொண்டுகிட்டு போயிருக்கிறாங்க. அவரு உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலோட இருக்கிறார், அதனால நீங்க வந்து பரோல்ல போய் பாத்துட்டு வாங்களே அப்படின்னார். நிபந்தனையோட போய் பாத்துட்டு வரலாம்னார். தியாக செம்மல்கள் பரோல்ல செல்றது இல்ல அப்படிங்கிற உறுதியோட தான் சிறைச்சாலைக்கு வருவாங்க. இப்படி இருக்கிறப்போ மொராஜி மட்டும் பரோல்ல போயிட்டு வர்றதுக்கு எப்படி சம்மதிப்பார்? உயிர் நண்பரின் உயிர் சொல்லாடுது அப்படிங்கறத கேட்டதும் உடனே போய் பாக்கணும்னு ஆவல் தான். இருந்தாலும் வரன்முறையை மீறி போய் பாக்குறதுன்னா அது தேசபக்தியையே அவமானப்படுத்துறது மாதிரி ஆகும் அப்படிங்கறத அவர் உணர்ந்தார். அதனால நான் வந்து பரோல்ல போகிறதுக்கு நான் தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டாராம். நண்பருடைய கடைசி ஆசைய நிறைவேற்றுறது உங்க கடமை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு சிறை அதிகாரி. கடமை தான், அதே சமயம் என்னுடைய கடமையை காப்பாத்துறதும் முக்கியமாச்சே அப்படின்னாரா இவர். அதுக்கப்புறம் அந்த அதிகாரி நிபந்தனை இல்லாமலே மொரார்ஜியை வந்து வெளியில அனுப்புறதுக்கு சம்மதிச்சாராம். அப்படி இருந்தும் மத்த நண்பர்களை கலந்துகிட்டு தான் மொரார்ஜி வெளியில புறப்பட்டாராம். பம்பாய்க்கு போனார். படுகையில நண்பரை சந்திச்சார். அவர் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தார். உடல்நிலை கவலைக்கிடம்னு தான் டாக்டர்களும் சொன்னாங்க. மங்கள்தாஸ், இனி எனக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு, நான் இறந்து விடுறதே மேல. முரார்ஜிக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. மங்கள்தாஸ் இல்லத்துல இருந்த சமயத்துலதான் முரார்ஜிய கைது பண்ணாங்களாம். அந்த அதிர்ச்சி தான் மங்கள்தாஸ் ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுகிட்டார். இத பாருங்க, விடுதலை போராட்டத்துல ஈடுபடுறவங்களை கைது பண்றதும் சிறையில அடைக்கிறதும் சகஜம் தானே. அன்னைக்கு உங்க வீட்டுல இருந்தப்போ நான் கைது செய்யப்படலைன்னாலும் இன்னொரு இடத்துல நான் கைது செய்யப்பட்டுதான் இருப்பேன். அதனால அத பத்தி நீங்க ஏன் வேதனை படணும்? நீங்க தைரியமா உறுதியா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அது வரைக்கும் மருந்தே சாப்பிடாம இருந்த மங்கள்தாச மருந்து சாப்பிட வச்சாராம். ரெண்டு நாள் அவர் பக்கத்திலே இருந்தார். அதுக்கப்புறம் பெரிய டாக்டரை பார்த்து மங்கள்தாஸ் உடல் நல சம்பந்தமா விசாரிச்சார். இப்ப பரவாயில்ல, தேறி இருக்கிறார். எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 6 மாசம் தான் அவர் உயிரோட இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டார் டாக்டர். ஆனா அதுக்கப்புறம் நடந்தது என்ன தெரியுமா? மங்கள்தாஸ் அதுக்கப்புறம் 25 வருஷம் சௌக்கியமா இருந்தாராம். இவர் 6 மாசம் தான் இருப்பாருன்னு சொன்ன அந்த டாக்டர் 6 மாசத்துல ஒரு எதிர்பாராத விபத்துல சிக்கி இறந்து போனாராம். 6 மாசம்னு டாக்டர் போட்ட கணக்கு சரிதான், ஆனா இடம் தான் மாறி போச்சு. 1816 செப்டம்பர் 11 பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை. அங்கே ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அவர் பேர் ரெனே லெனக். அவர் அன்னைக்கு காலையில் அந்த மருத்துவமனையில் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கிறார். வார்டில் ஒரு படுக்கையில் ஒரு இளம் பெண் படுத்திருக்கிறார். அந்த பொண்ணுக்கு இருதய நோயாக இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்புல டாக்டர் வந்து காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். ஆனா இந்த பெண்ணும் வந்து இளம் பெண், அந்த டாக்டரும் புதுசா சேர்ந்திருக்கிறவர், அதனால பரிசோதனை பண்ண தயங்கினார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு. அதாவது அன்னைக்கு விடியற் காலையில தோட்டத்துல அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டையை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்களாம். அதை அவர் பார்த்திருக்கிறார். அது என்ன விளையாட்டுனா, ஒரு நீளமான மரப்பலகை, அதில் ஒரு முனையில் ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுக்கிட்டு இருக்கிறான். மறுமுனையில் இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால் கீறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முனையில் ஆணியால் கீறும் பொழுது மறுமுனையில் காதை வச்சிருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமாக கேட்குது. அந்த டாக்டருக்கு காலையில் பார்த்த இந்த விளையாட்டுங்க ஞாபகத்துக்கு வந்துட்டது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார். அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார். ஒரு முனையை அந்த நோயாளியின் மார்பில் இடது பக்கம் வச்சார். இன்னொரு முனையில் தன்னுடைய காதை வச்சார். என்ன ஆச்சரியம்! நோயாளியின் மார்பில் நேரடியாக காதை வச்சு கேட்கறத விட துல்லியமாக கேட்டது இதய துடிப்பு. இதய துடிப்பு மட்டும் இல்லை, மூச்சு இழுத்து விடுறது, திரவ பொருள்களின் அசைவு, எல்லா சத்தமும் தெளிவாக கேட்குது. கிரேக்க மொழியில் ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு, ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். அதனால் டாக்டர் ரெனே லெனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெதஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார். அவரே வந்து முதல் மாடலையும் செஞ்சார். அளவு ரொம்ப பெருசாக இருந்தது, சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது.
அதனால அவரே அதை அப்புறம் ரெண்டு பிரிவாக தயார் பண்ணார். இது ரெண்டு துண்டையும் டாக்டர் தன்னோட கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், தேவைப்படுறப்ப எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி தான் அவர் ஆரம்பத்தில் பண்ணார். தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதினார். நிறைய வித்துது, புகழும் பணமும் சேர்ந்தது. பணமும் புகழும் வந்து சேர்ந்தது மாதிரியே அவருக்கு ஒரு நோயும் வந்து சேர்ந்தது. அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் கண்டுபிடிச்ச கருவி தான் உபயோகப்பட்டு தான் அவரே அதை கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்திருந்தது காச நோய். 1826 ஆகஸ்ட் 13 உலகத்தின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ரெனேலன காலமானார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மரத்தால் செஞ்சு வச்சிருந்த ஸ்டெதஸ்கோப்பை தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து என்னுடைய சொத்துக்கள்லேயே ரொம்ப வசந்தது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் 3 சேர்ந்து இந்த கருவியில் சில மாற்றங்களை பண்ணாங்க. ஆனால் 1829 லண்டனில் டாக்டர் நிக்கோலஸ்ங்கிறவர் ஒரு காதால் இதய துடிப்பை கேட்குறத விட டாக்டர் ரெண்டு காதாலையும் கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1852 ஜார்ஜ் காமான் அப்படிங்கிறவர் ரப்பர் டியூபுகளை உபயோகப்படுத்தி ரெண்டு காதாலையும் கேட்குற மாதிரி ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு அது படிப்படியாக எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் டாக்டர் ரெனேலனுக்கு உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதில் ஒரு நோயாளி, காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸு நர்ஸுன்னு கத்துறார். நர்ஸு அவசரமாக ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர், இங்கே பாருங்கள், உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் ஒரு காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாமல், அதனால் என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால் ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாமல் காதை வச்சு கேட்குறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ, அதுக்காக இல்லை சிஸ்டர், இவர் என் நெஞ்சு மேலே தலையை வச்சது நேற்று ராத்திரி 9 இப்போ விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை, அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னாராம்.